கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினால் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதர ஹோல்டர், அவங்களுடைய மனைவி, ரெண்டு பிள்ளைகள், திருச்சியை சார்ந்த இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக என்னோடு கூட இணைந்து லட்சக்கணக்கான மக்கள் ஜெபிக்க போகிறாங்க. அன்பு சகோதரர், அவங்க மனைவி, ரெண்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், நன்மையினால் நிரப்பணும். நிச்சயம் ஆண்டவர் அப்படி செய்வார். எபிரேயர் 6:14 சொல்கிறது, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தினும் அல்ல. சங்கீதம் 33:9 சொல்கிறது, இன்றைக்கும் கர்த்தன் மோடு கூட பேசும்படி கர்த்தருடைய வார்த்தை நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், அவருடைய பாடுகளெல்லாம் மாறட்டும், அவருடைய கஷ்டங்களெல்லாம் தீரட்டும், அவர்கள் எதிர்பார்த்துரைக்கிற நன்மை கிடைக்கட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் எமக்கு நன்றி. இப்பொழுதும் அன்பு சகோதர ஹோல்டர் சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, கண்மணி செல்ல அன்பு மகள்மா ரெண்டு பேருக்காகவும் மிகுந்த கரிஷனையோடு கூட செப்பிக்கிறோம் அப்பா. இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை உயர்த்துங்க, இவர்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கட்டும். பேசிய 3:20 நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்தமுடைய வார்த்தை, கிருபை நிறைந்தமுடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்தமுடைய வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நிச்சயம் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி, தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உடைய கிருபையின் நிமித்தம், உடைய சத்தியத்தின் நிமித்தம், உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக நான்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்தபொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் பாரத்தை எல்லாம் என் மேல் வைத்துவிடு. ஏன் நீ பாரத்தோடு நீ வாழ வேண்டும்? ஏன் நீ கவலையோடு வாழ வேண்டும்? நீ ஏன் துக்கத்தோடு வாழ வேண்டும்? நான் உன்னை விசாரிக்கிற தேவன், உன் பாரத்தை மேலும் வைத்துவிடு. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம் 5:7 நீங்கள் வாசித்து பாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நம்மளை விசாரிக்கிறதுக்கு வருவார்களான்னா யாரும் வரமாட்டாங்க. குறிப்பாக நீங்கள் பிரச்சனையில் இருந்தால் யாரும் உங்களை விசாரிக்க வரமாட்டாங்க. நீங்கள் உபத்திரவத்தில் இருந்தால் உங்களை யாரும் விசாரிக்க வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது தான் அவர் உங்களை தேடி வருவார். நீங்கள் நல்லா இருக்க சில ஆண்டவர் உங்களை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு யாக்கோப்பு, யாக்கோப்பு அம்மாவுக்கு பின்னாடியே இருந்தான், அம்மா கூடையே இருந்தான், அவன் கூடாரவாசியாக இருந்தான். யாக்கோப்பு வீட்டில் இருக்கிற வரைக்கும், பிரச்சனை வராததற்கு முன்பு வரைக்கும் கர்த்தர் யாக்கோப்போடு பேசினாரா? இல்லையே. எப்போ பிரச்சனை வந்துச்சோ அப்போ ஆண்டவர் வருவார். பிரச்சனை வந்தால் மனுஷங்க ஓடிடுவாங்க,
பிரச்சனை வந்து ஆண்டவர் வருவார். அதியாமம் 28:15 யாக்கோபை பார்த்து கத்து சொன்னா, பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். இப்போ ஆண்டவர் யாக்கோப்பை விசாரிக்க வந்தார் பாருங்க. பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் வருவார். பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் மனிதர்கள், சொந்தம், பந்தம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அந்த பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய பாதத்திற்கு கொண்டு போய் பழகுங்க. மனுஷன்ட சொல்லி பழகிறதை நீங்கள் நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டுட்டு போய் அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிடுங்க. சங்கீதம் 55:22 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எப்போ ஆண்டவர் நம்மளை ஆதரிப்பார் தெரியுமா? நம்ம பிரச்சனைகளை, நம்ம கவலைகளை, நம்ம பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போய் பழக வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆதரிப்பார். உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே வச்சுருங்க. ஒரு சம்பவத்தை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மதுரையில் ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது ஒரு வயதான தாயார் எங்களை அவங்களுடைய வீட்டிற்கு அழைச்சாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஆரம்ப கால ஊழியம் அது. அந்த வீட்டில் தரையில் தான் உட்காந்து சாப்பிடணும். சின்ன ஒரு வீடு, குடிசை வீடு, தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த தாயார் சொல்கிறாங்க, ஐயா, நான் திருமணம் வரைக்கும் இயேசுவை அறிந்ததே கிடையாது, திருமணத்துக்கு அப்புறமும் அறிஞ்சது இல்லை, எனக்கு 19 திருமணம், 21 என் கணவர் லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார், என் வயிற்றில் 6 குழந்தை, எங்கள் அப்பா அம்மா குழந்தைய களைச்சிடணும், எனக்கு வேறொரு திருமணத்தை செய்து கொடுத்துடணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் நான் சொன்னேன், இப்போ தான் என் கணவனையும் பறி கொடுத்துருக்குறேன், என் குழந்தையும் நான் பறி கொடுக்க விரும்பலை, என் குழந்தைக்காக வாழுவேன், ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், அவளுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, ஒவ்வொரு நாளும் இரவு அவள் வருவா, அதுக்கப்புறம்தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் அவள் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பயம், திக்குள், வலிமையில் விழுவைத்து காத்திருந்தேன். ஆட்டோவில் வந்து இறக்குனாங்க, ஒரு பெணத்தை போல் இறக்குனாங்க. நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு ஓடினேன். என்ன ஆச்சு? பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்துட்டான், பின்தலை அடிபட்டுட்டு பேச்சு மூச்சு இல்லை. அத்தே ஆட்டோவில் மதுரை ராஜாச்சி மருத்துவமனை, மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனோம். டாக்டர்கள் பரிசோதித்து சொல்லிட்டாங்க எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் ஒரு டாக்டருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் சேர்ந்து கதறினேன். 19 திருமணம், 21 விதவை, என் மகளுக்காக தான் நான் வாழ்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. முதலாவதாக அந்த டாக்டர் சொன்னார், உன் பாரம், உன் கவலை எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வச்சிருமா, நீ ஆண்டவரை தேடிப்போ, மனுஷனை தேடாத. ஆண்டவரை எங்கே தேடுறது? ஒரு ஆலயம் திறந்து இருந்துச்சு, எனக்கு தெரியும், கிறிஸ்தவங்களாம் முக்காடு போடுவாங்க, முக்காடு போட்டு பார்த்த முடியலை, அப்படி முந்தானியை விரிச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தேன். பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சேன். கொஞ்ச நேரத்தில் ஒன்று என் இருதயத்தில் சமாதானம். எழும்பி மருத்துவமனைக்கு வந்து பார்த்தா மறித்த நிலைமையிலிருந்த என் மகள் எழும்பி உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கிறான். என் பாரமெல்லாம் மாறிச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவ, உங்கள் கவலைகளை எல்லாம் கத்தன் மேலே வச்சுருங்க, அவங்கள ஆதரிப்பா. 1 புத்தகம் 15 அன்னாள் தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலை, தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே இறக்கி வச்சாள். ஏலியை பார்த்து சொன்னால், என் ஆண்டவனே, நீ நினைப்பதை போல ஸ்திரீ நான் அல்ல, நான் மன்ன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் மதுபானமாகிடும், திராட்சரசமாக குடிக்கலை, என் பாரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 1 Samuel 18:18 பின்பகுதியில் இப்படி எழுதியிருக்கிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லாய். கத்த பெரிய துர்க்கதர்சியாகிய சாமுவேல் துர்க்கதர்சியை கொடுத்தால் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்னைக்கு உங்கள் பாரம் எதுவாக இருக்கலாம், என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, என் கணவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, என் மனைவியுடைய வாழ்க்கையில் பிரச்சனை,
என் வேலையில் பிரச்சனை, என் தொழிலில் பிரச்சனை, எல்லா சூழ்நிலையிலும் நான் வேதனையோடு இருக்கிறேன். உங்கள் பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சுருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். ஜெபிக்கலாமா? எல்லோரும் இணைந்து, அன்பின் தகப்பான, எப்பொழுதும் அப்பா மிகுந்த கவலையோடு மிகுந்த பாரத்தோடு இருக்கிற இவருடைய பாரத்தை எல்லாம் உங்கள் பாதத்தில் வச்சுட்டாங்க. இனி இவர்கள் கவலைப்படக்கூடாது, இனி இவங்க வேதனைப்படக்கூடாது. என் தேவன் அற்புதத்தை செய்வீடாக, அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் ஹோல்டர் சகோதரருக்காக, அவங்க மனைவி ரெண்டு பெண் பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட செப்பிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய கவலை பாரம் எல்லாவற்றையும் உண்மையிலே வச்சுட்டாங்க. நீங்கள் ஆதரிப்பீங்க, நீங்கள் உயர்த்துவீங்க, நீங்கள் பாதுகாப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, நீங்கள் மேன்மைப்படுத்துவீங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம், கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி ஆளுகை நம்முடைய பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, நன்மையினால் நிரப்பிருங்க ஆண்டவரே. குடும்பத்தை இவர்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மை இவர்களுக்கு கிடைக்கட்டும். சங்கீதம் 24 இவருடைய மன விருப்பத்தை, இவருடைய ஆலோசனைகளை கத்த நிறைவேற்றுவீடாக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமான குடும்பம் நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் நன்மையினால் நிரப்பும். செய்கிறதற்காய்மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. பெரியமானவனே பெரியமானவனே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுக்கமாய் சுகித்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செப்பிக்கிறேன் ஜீவனில பிதாவே. ஆமேன் ஆமேன். பெரியமானவர்களே, உங்கள் பாரத்தை கத்தமே வச்சிருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன் ஆமென்.